உண்மையான பேச்சும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி, அதாவது 13/2/2019 புதன்கிழமை மதியம் சரியாக 1:26 மிதன ராசியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ராகு பகவானும் ஜென்ம ராசிக்கு அதாவது தனுசு ராசியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த கேது பகவானுடைய பெயர்ச்சியும் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 இடத்துல இந்த ராகு பகவான் அடியெடுத்து வைக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் அடியெடுத்து வச்சா, பொதுவாகவே சப்தமஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னு வைங்களே, சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக கொடுத்து தான் ஆகணும். அதுவும் இந்த ராகு பகவான் சப்தமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றி அப்படிங்கிறத விட நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதாவது மனுஷால் நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வேலை செய்கிறோம், இரவில் தூங்குகிறோம். ஆனால் இந்த சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரக அதாவது இந்த ராகுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பாம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சர்ப்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் தூங்கும், இரவில் தான் வேலை செய்யும், ஊர்ந்து போகும். அந்த மாதிரி எதிர்மறையான வேலையில் உள்ளவங்க, குறிப்பாக கணினித்துறையில் உள்ளவங்க, அல்லது அயல்நாட்டு பணியில் உள்ளவங்க, அயல்நாட்டு உத்தியோகத்தில் உள்ளவங்க, கடலுக்கடியில் கப்பலில் வேலை செய்கிறவங்க, அல்லது நீர்மூழ்கி கப்பலில் உத்தியோகம் பார்க்குறவங்க, அல்லது விமானத்தில் எந்த நேரமும் பறந்துக்கிட்டே இருக்கிற விமானிகளுக்கும் பணிப்பெண்களுக்கும் மிகப்பெரிய முன்னுரிமை, மிகப்பெரிய வெற்றி, முத்தாய்ப்பான முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக அனுபவிக்க முடியும். சந்தோஷமான மன நிகழ்வுகள் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் வந்து வரன் பார்த்து பதில் சொல்லாமல் இருந்தவங்க கூட இந்த ராகுகேது பயிற்சியில் நல்ல பதிலை சொல்லி நாடி வந்து தேடி வந்து பொன் எடுப்பாங்க அல்லது வரன் எடுப்பாங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் பொறுமையோடு வாழ்ந்த பெண்களுக்கு பெருமையான வாழ்க்கை, பெருமையான வரன் அமையக்கூடிய பாக்கியம் இந்த ராகுகேது பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும். குடும்பமாகி அதாவது திருமணமாகி குடும்பத்தில் உள்ள பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சுக்கு மதிப்பில்லையே, நம்மளுடைய பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, குடும்பத்தில் நம்மளை வந்து ஒரு பெண்ணாக மதிக்கல, ஒரு ஜடமாக நினச்சிட்டு இருக்கிறாங்களே, நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்காதா, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா அப்படின்னு ஏக்கப்பட்ட உங்களுக்கு கணவர் மூலமாக நல்லதொரு ஆறுதல், அதாவது ஆகாத சனியனே என்று பேசக்கூடிய கணவர் கூட அன்பே பொன்னே அதாவது நிலவே என்று அதாவது கருத்துக்களையோ அல்லது கவிதை தத்துவங்களையோ பரிமாறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லதொரு சுழற்சியான ஒரு நேரம் சுழற்சியான பாசங்களும் நிச்சயமாகவே அமையும். அதே சமயம் உறவு வகையில் வேஷம் காட்டினவங்க கூட பாசம் காட்டக்கூடிய அமைப்பு இந்த ராகுகேது பயிற்சிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால படி படி என்று சொல்லக்கூடிய சொல்லி படிக்க வச்ச குழந்தைகள் வந்து படிக்காத குழந்தைகள் இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் சொல்லாமலேயே துடிப்பாக படிக்கும், படிப்பில் பிடிப்பு ஏற்படும். குறிப்பாக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் அடியோடு விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் பிரகாசிக்கும். கேது பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது, அதாவது ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால, குரு பகவானுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால முதல் தரமான கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப சாஸ்தாங்கமான பண வரவுகள் அதிகரிக்கும். அதுவே உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவானும் இருக்கிறதுனால குருவும் சனியும் சேர்ந்தது அப்படின்னாலே குடும்பத்திற்கே கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அந்த பழமொழியும் இந்த பெயர்ச்சியில் பலிதமாகும். இருந்தாலும் இந்த சனி பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறது, இதே சனி பகவானோடு கேது பகவான் சேர்ந்திருக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால எவ்வளவு நன்மை இருந்தாலும் அதில் உண்மையில்லாத ஒரு கண்ணுக்கு தெரியாத தீமைகளும் அவ்வப்பொழுது அரங்கேறும் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாத தீமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரக பெயர்ச்சியில் அரங்கேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராகு பகவானுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய துர்க்கை அம்பாளையும் கேது பகவானுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய பிள்ளையார் அப்பாவையும் அதாவது கணபதி தொந்தி கணபதியையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கஷ்டங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களையும் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே அதிர்ஷ்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் அளவுக்கு அதிகமாக அள்ளி தெளித்த உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் நான் மனதார மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய மேன்மையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் மிகப்பெரிய அதாவது சரிந்து போன வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இத்துணை தெய்வங்களையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம்.